வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/3/2022 பிளவ வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:24, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி என்று பிற்பகல் 1:14 வரை துவாதசி, பின்பு த்ரயோதசி, நட்சத்திரம் இன்று இரவு 11:39 வரை ஆயில்யம், பின்பு மகம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம், உத்ராடம், திருவோணம். மேஷராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் மூலம் இதுவரை இருந்து வந்த கவலைகளும் விலகும். எடுத்த காரியத்தை நினைத்த விதத்தில் நிறைவேற்றுவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வரும்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பொருள் வரவுகளும் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி அனுகூலங்கள் உருவாகும். பரணி பிரச்சனைகள் தீரும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கும். குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை உருவாகும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். இடம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். கடமைகளும் மேம்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நன்மைகளும் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நிம்மதி உருவாகும். ரோஹிணி நல்ல முடிவுகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மிதுனராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் வளமான நிலை உருவாகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் உருவாகும். உடன் பிறந்தவர்களினால் அலைச்சல்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் லாபங்கள் உருவாகும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை அனுகூலங்கள் உருவாகும். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். முக்கிய முடிவுகளில் யோசித்து செயல்படவும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். எதிலும் நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கூடும். பூசம் யோசித்து செயல்படவும். ஆயில்யம் சந்தர்ப்பம் மேம்படும். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் நிதானமாக செயல்பட்டு வந்தால் தடைகள் விலகும். விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் சந்தோஷம் ஏற்படும். பூரம் அனுகூலங்கள் உருவாகும். உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். வேகமான செயல்பாடுகளினால் புதுவிதமான அனுபவங்களும் உருவாகும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை மேலோங்கும். தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆர்வம் ஏற்படும். ஹஸ்தம் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை தன்னம்பிக்கை மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் உருவாகும். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதன் மூலம் மகிழ்ச்சிகள் கூடும். சொந்த பந்தங்களினால் அனுகூலங்கள் உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
பொறுமையுடனும் செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை மாற்றங்கள் உண்டாகும். சுவாதி முன்னேற்றமான நாள். விசாகம் உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களினால் சாதகமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் தடைகள் நீங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும். எதிலும் யோசித்து செயல்பட்டு முன்னேற்றங்களும் அடைவீர்கள். திறமைகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நெருக்கம் ஏற்படும். ஹனுஷம் தடைகள் நீங்கும். கேட்டை யோசித்து செயல்படவும். தனுசு ராசி நேயர்களே, எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். பெரிய மனிதர்களின் நட்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். மென்மையான நிலை உருவாகும். நிதானமாக செயல்படவும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை மேம்படும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் வளமான நாள். பூராடம் மேன்மைகள் கூடும். உத்ராடம் சந்தர்ப்பம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். வியாபாரம் தொடர்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிலும் மேன்மையான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறுவதில் சில தடைகள் வந்து நீங்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் மென்மைகள் ஏற்படும். அவிட்டம் சேமிப்புகள் குறையும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். மாற்றங்கள் அதிகமாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் நம்பிக்கையை உருவாக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும். சதயம் வளமான நாள். புரட்டாதி தன்னம்பிக்கை மேலோங்கும். மீனராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேம்படும். சுற்று வட்டாரத்தின் உங்களின் நம்பிக்கை அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மற்றவர்களின் மூலம் யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சுபிட்சங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி ஒற்றுமைகள் கூடும். உத்திரட்டாதி கடமைகள் உண்டாகும். ரேவதி வெற்றிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராம சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.